இருக்கோம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, அடுத்து இதே மாதிரி ஒரு பூ வந்து போட்டுருக்கேன். இந்த பூல இந்த ரவுண்ட் ஷேப் போட்டு இதல கட் பண்ண செயினை வந்து ஒரே இதல எப்படி இந்த மாதிரி பூக்கு ஃபுல்லா ஃபில் பண்ணி எடுக்கிறதுன்னு சொல்றேன். அதே இதல அந்த ஷார்ப்னஸும் எப்படி கொண்டுட்டு வரதுன்னு சொல்லி தரேன். பாருங்க, கீழ இருந்து இப்ப நூல் எடுத்துக்கலாம். முதல்ல இந்த ரவுண்டு போட்டுக்கலாம். ரவுண்டு போடும்போது எந்த டைரக்ஷனில் போகுதோ அந்த டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ஊசியை திருப்பிக்கிடணும். இந்த ஊசியை பிடிச்சிருக்கிறதும் 90 டிகிரியில் தான் பிடிக்கணும். அப்படி பிடிச்சா மட்டும்தான் துணி வந்து சுருக்கம் விழாது, இல்லைன்னா ரொம்ப சுருக்கம் விழுந்துடும். இப்போ இந்த இடத்துல வந்துருச்சு. அந்த இடத்துல இந்த பெட்டல்ஸ் வருது பார்த்தீங்களா, அப்போ இதில் வந்து அப்படியே இந்த பெட்டல்ஸ்க்கு இப்படி கொண்டு வந்துட வேண்டியதான். மறுபடியும் இதில் முடிச்சுட்டு மறுபடியும் திருப்பி இப்படியே கொண்டு போய் இப்படி கொண்டு விட்டுறணும். அப்படிங்கும்போது இந்த ஒரு நூலை வந்து இப்படி ஃபுல்லாக கொண்டு போய் முடிச்சிடலாம். இல்லை அப்படின்னா எல்லா இடமும் நாட் போட்டு நாட் போட்டு வரும், அப்படி நமக்கு தேவையில்லை. அதனால் இப்படி போட்டுக்கலாம். இந்த ஷார்ப் எட்ஜு வரவும் நல்லா குட்டியாக போட்டுட்டு அதுக்கு பக்கத்துலேயே குட்டியாக ஒரு ஸ்டிச் இப்படி போட்டு போட்டிங்கன்னா அந்த ஷார்ப் எட்ஜு வந்து கரெக்டாக வரும். இந்த இதில் இந்த ரவுண்டு கிட்ட கொண்டுட்டு வந்ததும் இதிலேருந்து அப்படியே உடனே திருப்பக்கூடாது. அப்படி திருப்புனீங்கன்னா இந்த இருக்கு பார்த்தீங்களா, இதில் வந்து கேப் தெரிஞ்சிடும். அப்படி இல்லாமல் இந்த இருக்கு பார்த்திங்களா, இதுக்கு நடுசில் கொண்டுட்டு வந்து ஒரு ஸ்டிச் போடணும். இது கொண்டு வந்து ஸ்டிச் போட்டு மறுபடியும் இதுக்கு மேலேயே தனியாக கொண்டு போயிடக்கூடாது, இந்த ஏற்கனவே போட்டிருக்கிறதுக்கு மேலேயே போட்டு இங்கே தள்ளி அடுத்த பெட்டல்ஸ்க்கு கொண்டு போயணும். இப்படி கொண்டு போகும்போது கரெக்டாக வரும், இல்லைன்னா லைன்ஸ் வந்து தனித்தனியாக தெரியும். இதுலேயும் இந்த ஷார்ப்னஸ் கிட்ட வரும்போது குட்டியாக போட்டுக்கணும் ஸ்டிச், குட்டியாக போட்டுட்டு அது பக்கத்துலேயும் அடுத்த குட்டியாக போட்டுக்கணும். இந்த மாதிரி தான் எல்லா பெட்டல்ஸும் போடணும். இதே இதில் சில மிஸ்டேக் எப்படி போடுவாங்கன்னா, இந்த இருக்குது பார்த்தீங்களா, ஷார்ப் எட்ஜு வரும்போது இந்த லாஸ்ட்டு லூப்பை வந்து கொஞ்சம் நீட்டி போட்டுவாங்க. இப்படி நீட்டி போட்டுட்டு அதுக்கடுத்த லூப்பையும் இப்படி நீட்டி போட்டு விட்ருவாங்க. அப்படி போடும்போது என்னாகும்னா, இந்த இருக்குது பார்த்தீங்களா, இடையில தூக்கிட்டு தெரியுதா, இந்த மாதிரி தூக்கிட்டு தெரியும். இது வந்து கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம கொஞ்சம் அப்படி கட்டையாக போட்டுட்டு அது பக்கத்துலேயும் அடுத்த லூப்பும் அதை ஒட்டுனாப்பில் அடிக்கட்டையாக சின்னதாக போட்டுக்கணும். அப்படி போடும்போது நீட்டாக இருக்கும், ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். இப்படி போடும்போது முதல்ல ஸ்டார்டிங்கில் போடும்போதே இந்த மாதிரி போட்டு பழகுங்க. மெயினாக இந்த ஊசியை மட்டும் 90 டிகிரியில் வச்சு பிடிங்க. அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் தையல். இல்லை அப்படின்னா நீங்கள் போட்டு முடிச்சுட்டு துணியை திருப்பி எடுத்து பார்க்கும்போது துணி வந்து ரொம்ப சுருங்கிட்டு தெரியும், அசிங்கமாக இருக்கும், சுருக்கம் வந்துடும் துணி. அந்தமாரி இந்த ஊசி பிடிக்கிறோம்ல, அந்த ஊசியும் ரொம்ப டைட்டாக பிடிக்கக்கூடாது. இந்த நூல் இருக்குது பார்த்தீங்களா, கீழே இருக்கிற நூல்,
அந்த நூலையும் ரொம்ப டைட்டாக பிடிக்கக்கூடாது, அப்படி ஃப்ரீயாக தான் பிடிக்கணும் கையில். அப்படின்னா தான் நூல் வந்து நம்ம இப்படி மேலே இழுக்கிறோம் பார்த்தீங்களா, அது வந்து ஃப்ரீயாக வரும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இழுக்கும் போது நூல் வந்து அறுந்துட்டு போயிடும். அதனால் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டில் முடிக்கும்போது இப்படி உள்ளே கொண்டு வந்து ஒரு ஸ்டிச் போட்டுட்டு இப்படி மேலே வர்றதெல்லாம் நூல், இந்த நூலை கட் பண்ணிவிட்டு எடுத்து விட்டுருங்க. மேலே கட் பண்ணும்போது நமக்கு நூல் வந்து பிரிஞ்சு வராது, அப்படியே நின்றுக்கிடும். அதே நீங்கள் கீழே கட் பண்ணிவிட்டு அப்படி ஒரு நூலை இழுத்தீங்கன்னா ஃபுல்லாக பிரிந்துட்டு வந்துடும். அதை பார்த்துக்கோங்க. இப்போது இந்த பெட்டல் ஷேப்பு போட்டு பார்த்தோமா, அடுத்தது இந்த மாதிரி ஒரு சின்ன கரு கருவாக கொடுத்துருக்கேன். இதுலேயும் அதேமாதிரி அந்த ஷார்ப்னஸ் வந்து எப்படி கரெக்டாக கொண்டு போகிறதுன்னு பார்க்கலாம். இப்போ கீழேருந்து நூல் எடுத்துக்கிறேன். இது எல்லாமே சாதாரண செயின் ஸ்டிச் தான். இது ஒன்று பழகினாலே போதும், ஒரு ப்ளவுஸே ரெடி பண்ணிக்கிடலாம். கீழேருந்து பிடிக்கிற நூலும் ரொம்ப டைட்டாக இழுத்து பிடிக்கக்கூடாது, மேலே ஊசியும் அதே மாதிரி ரொம்ப டைட்டாக பிடிக்கக்கூடாது. அதேமாதிரி முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன், இன்னும் பார்த்தீங்களா கை, இந்த கை வந்து ஃப்ரேமில் உள்ளே வந்து இப்படி படவே கூடாது, அப்படி பட்டுச்சுன்னா துணி வந்து உள்ளே அமுங்கிடும். அப்படி அமுங்கும் போது நமக்கு இந்த தையல் போடும் பார்த்தீங்களா, அப்போ வந்து இப்படி சுருக்கு சுருக்காக ஆயிரும், எடுத்து பார்க்கும்போது ரொம்ப சுருக்கு விழுந்தோம். அதனால் அந்த கை வந்து நறுக்கலாம் ஸ்டாண்டு, இந்த ஸ்டாண்டில் தான் இருக்கணும், ஃப்ரேம்க்கு உள்ளே படவே கூடாது. சப்போஸ் உங்களுக்கு பேலன்ஸ் வேணும்னா இந்த ஒரு விரல் மட்டும் இந்த மாதிரி இப்படி வச்சுக்கலாம். ஆனால் நான் அந்த மாதிரி வைக்க மாட்டேன், மெயினாக இந்த ஸ்டாண்டில் மட்டும் இப்படி இந்த கையை இந்த ஸ்டாண்டில் வச்சுட்டு இந்த கை முழுவதும் இப்படி தூக்கி தான் நிற்கணும். ஊக்கு மட்டும்தான் துணியில் படணும், வேறு எதுவுமே வைக்கக்கூடாது, எதுவும் படவும் கூடாது. இல்லைன்னா துணி உள்ளே அமுங்கிருச்சுன்னா இந்த துணி வந்து அப்படியே சுருங்கிடும். நறுக்கு பார்த்தீங்களா, மேக்ஸிமம் இந்த மாதிரி வச்சுக்கிட்டாலே போதும். இல்லை சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி இந்த விரலை வந்து இந்த மாதிரி வச்சுருப்பாங்க, இப்படி வேணுங்கிற வச்சுக்குவாங்களாம், இல்லை இப்படி வச்சுக்கோங்க. ஷார்ப்னஸ் வரும்போது இது கிட்ட கொண்டு வந்து ஒரு சின்ன ஸ்டிச்சு பக்கத்துலேயும் ஒரு சின்ன ஸ்டிச். ஹூக்கை வந்து எந்த டைரக்ஷனில் நமக்கு அந்த லைன் போகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம திருப்பிக்கணும். ஊசி வந்து 90 டிகிரியில் தான் பிடிக்கணும், அப்படின்னா மட்டும்தான் தையல் வந்து நல்லாயிருக்கும், இல்லைன்னா துணி வந்து சுருங்கி சுருங்கி விழும். முதல்ல போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், கொஞ்சம் ஈஸியாக பழகணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஸ்டாண்டோடவே சேர்த்து வாங்கிக்கோங்க. வெறும் ஃப்ரேம் மட்டும் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், எரிச்சல் ஆயிரும் போடுறதுக்கு. அதனால் ஸ்டாண்டோடு வாங்கிக்கிட்டிங்கன்னா பெட்டர் பழகிறதுக்கு. நான் பழகணும், எனக்கு ப்ளவுஸ் போடணும்னு நினைக்கிறவங்க ஸ்டாண்டோடவே சேர்த்து வாங்கிக்கோங்க. ஷார்ப் இருந்ததும் இந்த மாதிரி குட்டியை போட்டு அதுக்கு பக்கத்துலேயே வரும். முத முதல்ல நீங்கள் இப்போ போட்டு பழகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீடில் நம்பர் 14 எடுத்துக்கோங்க. என்ன தான் இதில் வந்து ஊசி வந்து கொஞ்சம் ஹூக் வந்து பெருசாக இருக்கும், இதை விட்டு 23-24 எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் போட்டு பழக. அதனால் நீடில் நம்பர் 14 வந்து எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா வர வீடியோவில் கட் ஒர்க் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். அதுக்கப்புறமா சில்க் த்ரெட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து எப்படி செயின் ஸ்டிச்சில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா போட்டு பழகுங்க. முதல்ல போடும்போது ஸ்பீடு சுத்தமாக வரவே செய்யாது, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு போட்டு பழக பழக ஸ்பீடு வந்து தானாகவே வரும். அதனால் ஸ்பீடு வரலையேன்னு நினச்சிலாம் கவலைப்படாதீங்க. யாருக்காவது இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து டிசைன் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் கொடுக்குறேன், அதுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.